யூடியூப் பார்க்குற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம அந்த வீடியோ எதை பற்றி பார்க்கணும், ரொம்ப ஒரு சூப்பரான வீடியோ எப்படி மேக் பண்ணால் பார்க்க போகிறோம். நீ பிரியில் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம எதில் மேக் பண்ணால் ஒரு மெலடி சாங், தமிழில் மெலடி சாங் அதை மிடில் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 19 அந்த 2000 1990 2000 சாங்லாம் அந்த மாதிரி வச்சு எடிட் பண்ணுங்க, நல்லாயிருக்கும். அது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓல்டு ஃபிலிம் எஃபெக்ட் போட்டு நம்ம ஓல்டில் போட்டு அந்த வேறு அந்த சாங் வர மாதிரிலாம் நல்லாயிருக்கும். ஸோ நீ சாங் கூட கொஞ்சம் அவ்வளோலாம் ஓல்டு சாங் மிடில் சாங் ரொம்ப ஷார்ட்ஸ் எடிட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அவங்க தான் நீ செம்மையாக இருக்கும். இது இது மாதிரி எனக்கு டிஃப்ரெண்ட்டாக எடிட் பண்ணலாம், அதாவது 90 கிட்ஸ் தகுந்த மாதிரி ஸ்டேட்டஸ் போட்டு எடிட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த ஸ்டைலில். ஸோ அதுக்கான அந்த வீடியோ. ஸோ இது ரொம்ப ஈஸியாக 1000 மாதம் எடிட் பண்ணிருக்கு. லிரிக்ஸ் நிமிஷம்னா ரொம்ப ஈஸி தான், ஒரு 2 எஃபெக்ட் மட்டும்தான் ரொம்ப ஈஸியாக அவங்க புரியுற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன், ரொம்ப ஈஸியாக நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ நீங்கள் வீடியோ அப்டேட் வர ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்கள், ரொம்ப ஈஸியாக மேக் பண்ண ரொம்ப ஈஸியான வீடியோ தான். ஸோ பிகினர் இருந்தால் கூட பாருங்கள், ரொம்ப ஈஸியாக நீங்கள் புரியும், உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் வீடியோ அப்டேட் வர ஸ்கிப் பண்ணால் மட்டும் பார்த்து ஈஸியாக மேக் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ நம்ம சேனலில் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோக்கு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம், அதை கிளிக் பண்ணி பக்கத்தில் விலையங்க வரும், அதையும் கிளிக் பண்ணி ஆளுங்க கூட செட் பண்ணிக்கோங்க. அப்போ நாங்கள் இதேமாதிரி கண்டென்ட் எழுந்திரிச்சிங்க கண்டு போட்டால் உங்கள் நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஸோ நீங்கள் ஒருவேளை பழைய சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிற பக்கத்தில் விலையகன் ஆளில் இருக்கான்னு மட்டும் பார்த்துட்டு இல்லைன்னா ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப சிம்பிள், சுமாரகம் ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து 5 மாதம் மேக் பண்ணேன், அந்த ஆப்போட ப்ரோஸ் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கிடைச்சோம். நீங்கள் மறக்காம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, இல்லாதவங்க மட்டும் இருக்கிறவங்க விட்டுருங்க. ஸோ நீங்கள் பிளேஸ் யூஸ் பண்ணி அதை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டுருங்க, அது வாட்டர் மார்க் வரும். ஸோ நான் சொல்கிறேன் அது இன்ஸ்டால் பண்ணிட்டு நான் கொடுத்துருக்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப சிம்பிள். ஸோ வாங்க இப்போ வீடியோக்கில் போயிடலாம். நான் இப்போ 5 மாதம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் 5 மாதம் ஓப்பன் பண்ணிட்டு அதை இன்டர்ஃபேஸ் எடுத்தால் இருக்கும். அதில் என்ன பண்ண போகிறேன் கீழே க்ரீன் கலர் ப்ளஸ் ஐகன் மார்க்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் நமக்கு வந்து ரேஷியோ இருக்கும், இதில் வந்து 4:3 கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ரெசல்யூஷன் 1080, ஃப்ரேம் ரேட் 60, பேக்ரவுண்ட் கணக்கில் தான் கொடுத்து கீழே கிரியேட் ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. நம்ம கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் ஆகிடும், அதை எப்படி எடிட் பண்ணுறேன் ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் ஆகிடும். ஸோ இதெல்லாம் நம்ம எடிட் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கட்டும், இதில் வந்து நம்ம ஒரு ஷேப் ஆட் பண்ண போகிறோம். அது என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐகனை கிளிக் பண்ணுங்கள். ஸ்கொயர் ஷேப்புக்கு பார்த்தீங்களா, அது லெஃப்ட் சைடில் தேடாக இருக்கும் கீழே, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸ்கொயர் ஷேப்பை கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சைஸ் மட்டும் கூட்டு கொஞ்சம் ஸ்வெயிட் பண்ணுங்கள், நான் அதுக்கு மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கா, அதில் போங்க. அதில் போய்ட்டுனா சைடில் செகண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு 0 டிகிரியில் இருக்கும், இது வந்து 45 டிகிரியாக மாற்றிக்கோங்க. ஸோ வந்து ரொட்டேட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் டைமண்ட் ஷேப்பில். ஸோ 45 மாற்றிக்கோங்க, மாற்றிட்டு பேக் போய்க்கோங்க. இதுக்கு ஒரு மூவ் ட்ரான்ஸ்ஃபர் போங்க, சைஸில் போங்க. இதுக்கு ஒரு சைஸை கூட்டுங்க, உங்களுக்கு எவ்வளோ சைஸ் அதாவது அந்த ஸ்க்ரீனில் செட் ஆகிற மாதிரி. ஸோ 1065 கரெக்டாக இருக்குது. ஸோ 1065 செட் பண்ணிட்டு விட்டுருங்க. இது அதை கொஞ்சம் தூக்கி மேலே வச்சுக்கோங்க, அப்படியே மேலே வச்சுட்டு பேக் போயிருங்க. இதுக்கு ஒரு கலர் இருக்குது பார்த்தீங்களா, கலரில் போங்க. நான் வந்து எல்லோ கலர் செட் பண்ணியிருப்பேன். ஸோ இது உங்களுக்கு என்ன கலர்லாம் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க, எல்லோ இல்லை அந்த எல்லோ லைட்டிங்கிலே போயிடும், எல்லோ அதாவது லைட்டு அந்த சாண்டலு பிளாக் கலரு இந்த சாரி ஒயிட் கலர் இந்த மாதிரி இதில் போங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ நான் எல்லா கலர் செட் பண்ணியிருக்கேன். இதுக்கு வர நான் பேக் போய்க்கிறேன் அவ்வளோதான். இதில் மறுபடியும் இதில் என்ன பண்ண போகிறது, நான் எஃபைட்டு போய்க்கிறேன், ஆட் ஆஃப் ஐட்டு போய்க்கிறேன். இதில் போய்ட்டு நான் ப்ளருக்கு போங்க. ப்ளரில் போயிட்டால் பாக்ஸ் ப்ளர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை மட்டும் கிளிக் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் சிட்டிங்க கிளிக் பண்ணி விட்ருங்க. கிளிக் பண்ணிட்டு ஸ்ட்ரென்த்தை வந்து என்ன பண்ண பார்த்தீங்கன்னா 150 இருக்கும், அது வந்து 0.150 இருக்கும், அது 0.250 மாற்ற போகிறோம். 0.250 இதை மட்டும் செட் பண்ணிக்கோங்க நீங்கள், அதாவது அந்த ப்ளர் எஃபெக்ட் வர்றது தான் அந்த பீரியடில் பார்த்த மாதிரி வர்றது தான். ஸோ அவ்வளோதான், செட் பண்ணிட்டு விட்டுருங்க. இதுக்கப்புறம் சாங் ஆடு பண்ணி இந்த சேப்பை ட்ராக் பண்ணி விட்டுருங்க. இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐகானை கிளிக் பண்ணுங்கள், ஆடியோ இருக்கா அதை கிளிக் பண்ணுங்கள், விவால் போங்க. ஸோ நான் வந்து சாங் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் நான் ப்ளஸ் ஐகானை போய் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்கள் சாங்கை நீ டவுன்லோட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இம்போர்ட் பண்ணிட்டு இது என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இது அந்த லிரிக்ஸை சாரி அந்த சேப்பை வந்து இன்னொரு ட்ராக் பண்ணிவிட்டுருக்கேன், அதை 30 செகண்ட் ட்ராக் பண்ணி விடுக்கிறேன். ஸோ ட்ராக் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லிரிக்ஸ் எழுவ போகிறோம் டேரெக்டாக. ஸோ லிரிக்ஸ் எழுதலாம், அதுக்கு ப்ளஸ் ஐகானை கிளிக் பண்ணுங்கள், AI text இருக்கா அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அதுக்கு தேவையான லைனை நான் வந்து ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சிட்டேன் கூகுளில். ஸோ அதனால் நான் அப்படியே பேஸ்ட் பண்ணிடுறேன், உங்களுக்கு தேவையில்லைன்னு நீ கூகுளில் காப்பி பண்ணிக்கோங்க அந்த சாங்கோட லிரிக்ஸை. ஸோ நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன், பேஸ்ட் பண்ணிட்டு எனக்கு வந்து ஒரு வரி மட்டும் தேவை. ஸோ அதனால் அதை வச்சுட்டு மொத்தத்தை கட் கொடுத்துக்கிறேன், கட் கொடுத்து பேக் போய்க்கிறேன். அதாவது சாரி அந்த மேலே அலைன் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை சென்டராக மாற்றிக்கிறேன். இதுக்கப்புறம் ரோபோட்டர் கலரை கிளிக் பண்ணிட்டு நான் வந்து தமிழ் ஃபாண்ட் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். இந்த ஃபாண்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கிடச்சோம், நீங்கள் மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா 1080 கூட்டிக்கிறேன், ஸோ 48 மாற்றிக்கிறேன். இதுக்கப்புறம் கலரை கிளிக் பண்ணுங்கள், கலரை கிளிக் பண்ணிட்டு பிளாக் கலர் செட் பண்ணிட்டு டிக் பண்ணி விட்டுருங்க. ஸோ டிக் பண்ணி விட்டுட்டு 3.5 சைஸை கொஞ்சம் மேலே ஏற்றி வச்சுக்கோங்க, அதாவது சென்ட்ரா அந்த மாதிரி செட் பண்ணிட்டு இந்த லிரிக்ஸையும் எண்ட் வர ட்ராக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு, ஓகேவா? ஸோ இந்த லிரிக்ஸையும் எண்ட் வர ட்ராக் பண்ணிட்டு போங்க நீங்கள். ஸோ ட்ராக் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி பார்த்து இந்த லைனை கட் பண்ணுங்கள், அவ்வளோதான் வேலை. எனக்கு இந்த இடத்துல முடியுது. ஸோ நான் லிரிக்ஸை கிளிக் பண்ணி ஸ்பிப் பண்ணிவிட்டு செகண்ட் லிரிக்ஸை கிளிக் பண்ணி எடிட் டெஸ்ட் போய்க்கிறேன். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் ஃபுல்லாக 100% மேக் பண்ணிக்கோங்க, நான் நல்லதே முடிச்சுக்கிறேன். உங்கள் லிரிக்ஸ் எழுதுறது ரொம்ப ஈஸி தான், ரொம்ப ஈஸி தான் லிரிக்ஸ் எழுதிருவீங்க. ஸோ இதேமாதிரி நீங்கள் ஃபுல்லாக 100% லிரிக்ஸை மேக் பண்ணிக்கோங்க. ஸோ வெயிட் பண்ணுங்கள்.
ஓகே நான் ப்ளே பண்ணி பத்தி இதையும் கட் பண்ணிட்டுக்கறேன் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ரெண்டு லிரிக்ஸில் முடிச்சிட்டேன் ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து லிரிக்ஸுக்கு அனிமேஷன் பார்க்க போகிறோம் அது என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் லிரிக்ஸை கிளிக் பண்ணுங்கள் எஃபெக்ட் போங்க ஆடபெக்ட் போங்க ஸோ நீங்கள் வந்து 30% ஃபுல்லாக மேக் பண்ணிக்கோங்க மேக் பண்ணிட்டு லிரிக்ஸ் அனிமேஷன் பண்ணிக்கோங்க ஸோ லிரிக்ஸை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் போய்ட்டு ஆடபெக்ட் போங்க இதில் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா 3D வாங்க 3D ஆகிக்கணும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொட்டேஷன் பார்த்தீங்கன்னா அது தான் 3D போய்ட்டு ஃப்ளிப் ஃப்ளேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு சென்டர் சிட்டியை கிளிக் பண்ணி விட்ருங்க ஸோ சென்டர் சிட்டி கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 4 கீனிவ்ஸ் நாடு பண்ண போகிறோம் ஆங்கிலில் வச்சு 4 கீனிவ்ஸ் நாடு பண்ண போகிறோம் ஸோ ஸ்டார்டிங்கில் ஒரு கீனிவ்ஸ்னு அடுத்து கொஞ்சம் தள்ளி இங்கே ஒரு கீனிவ்ஸ்னு அடுத்தும் கொஞ்சம் தள்ளி இங்கே ஒரு கீனிவ்ஸ்னு அடுத்தும் கொஞ்சம் தள்ளி இங்கே கீனிவ்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் வெயிட் பண்ணுங்க உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணுங்கள் அந்த எதை எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க எப்படி நான் செட் பண்ணிட்டுருக்கேன் ஸோ ஆங்கிலில் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் பிரித்து பிரித்து செட் பண்ணியிருப்பேன் கொஞ்சம் கூட கேப்பு கொஞ்சம் கரெக்டாக வச்சுக்கோங்க அது 4 இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இடைவெளி அது வந்து கொஞ்சம் கரெக்டாக லிமிட்டாக வச்சுக்கோங்க 4 ஒன்றோட ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் ஆங்கிலில் போய்ட்டு 4 கிணிஷன் கரெக்டாக ஆடு பண்ணியிருப்பேன் ஸோ 4 கிணிஷன் ஆடு பண்ணிட்டு ஃபஸ்ட்டு கிணிஷன் போய்க்கோங்க ஃபஸ்ட்டு கிணிஷில் ஆங்கில் வேல்யூ வேலை செட் பண்ணிட்டுனா -90 ஸோ ஆங்கில் வேல்யூ வந்து -90 செட் பண்ணிக்கோங்க ஸோ அது கரெக்டாக அந்த லிரிக்ஸ் மறையிற மாதிரி ஸோ -90.0 கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க அந்த லிரிக்ஸ் பண்ண தெரில பார்த்தீங்கன்னா தெரியும் லிரிக்ஸ் தெரில இதுக்கு ஒரு செகண்ட் வேலைக்கு வந்துருங்க செகண்ட் கீனிஷன் வந்துக்கோங்க அதில் வந்து ஆங்கில வழி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30.4 ப்ளஸில் வந்துடும் இதில் வந்து 30.5 வச்சுக்கோங்க கரெக்டாக இருக்கும் ஸோ 30.5 இதில் வந்து ப்ளஸில் வந்துடும் ஸோ தேர்ட் கிணிஷன் வாங்க மறுபடியும் தேர்ட் கிணிஷில் எவ்வளோ செட் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா 16.9 16.9 ஸோ கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க 16.9 வெயிட் பண்ணுங்கள் ஸோ 16.9 ஸோ இதுக்கு ஒரு ஃபஸ்ட்டுக்கு வந்துருங்க ஃபஸ்ட்டில் வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா 0.0 சாரி வெயிட் பேக் வைக்கிறேன் 0 தான் இருக்கும் 0 செட் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ அவ்வளோதான் ஃபஸ்ட்டில் வந்து அதாவது ஃபஸ்ட்டு கேனஸில் வந்து -90 செகண்ட் கேனஸில் 30.5 13.5 தேர்ட் கேனஸில் வந்து 18.4 12.4 ஃபோர்த்தில் வந்து 0.0 அவ்வளோதான் முடிஞ்சு நம்மளுக்கு அப்படியே கிடச்சிரும் இதுக்கப்புறம் ஒன்றே சேஞ்ச் பண்ணிருக்கோம் ஆக்சிஸ் இருக்குதுங்களா அதை கிளிக் பண்ணுங்கள் இது வந்து 0 இருக்கும் இது வந்து 1x×90 அதாவது 1x×90 சாரி வெயிட் பண்ணுங்கள் 1x இருக்கும் அதை போட்டு 90 வச்சுக்கோங்க ஸோ அவ்வளோதான் இப்போ உங்களுக்கு பார்த்த மாதிரி கிடச்சிருக்கும் நீ வீடியோவில் பார்த்தது இதுக்கப்புறம் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபைட்டு ஆடு பண்ண போகிறோம் ஒரு ப்ளர் ஃபைட்டு அதுக்கு ஆட போங்க ப்ளர் போங்க ப்ளர் போய்ட்டுனா லென்ஸ் ப்ளரும் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங் கிளிக் பண்ணுங்கள் ஸோ கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்கள் இதில் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள் ஸோ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சில வேல்யூமில் சேஞ்ச் பண்ண போகிறோம் ரெண்டு வேல்யூ சில வந்து சென்டரில் வந்து எக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா சென்டரை கிளிக் பண்ணிட்டு எக்ஸ் போங்க அதில் போய்ட்டு என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் வேல்யூ வந்து எவ்வளோ செட் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா 464 464 ஸோ இந்த 464 அந்த வேலையை மட்டும் செட் பண்ணிக்கோங்க ஸோ செட் பண்ணி விட்டுருங்க அதில் வேறு எதுவுமே சேஞ்ச் பண்ணதும் இல்லை இதுக்கப்புறம் ஸ்ட்ரென்த்து வாங்க ஸ்ட்ரென்த்தில் வந்தீங்கன்னா ரெண்டு கீனிஷன் ஆடு பண்ண போகிறோம் அதை ஸ்டார்டிங்கில் ஒரு கீனிஷன் கொடுங்க அதை அடுத்து கொஞ்சம் மிடில் இந்த இடத்துல ஸோ செகண்ட் கீனிஷன் ஆடு பண்ணிருப்பேன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளிட்டு போயிட்டு அங்கே ஒரு கீனிஷன் கொடுத்துக்கோங்க ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டு கீனிஷன் ஆடு பண்ணிருப்பேன் ஸோ ஸ்டார்டிங் கீனிஷன் செகண்ட் கீனிஷன் ஸோ ஸ்டார்டிங் கேனஸில் வேல்யூ வேலை செட் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கட்டும் 150 இருக்கட்டும் ஸோ செகண்ட் கேனஸில் வந்து வேல்யூ மட்டும் 0 செட் பண்ணிக்கோங்க ஸோ ஸ்ட்ரென்த்தில் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து 0.150 இருக்கும் செகண்டில் வந்து 0 செட் பண்ணிக்கோங்க ஸோ அவ்வளோதான் இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த எஃபெக்ட் கிடச்சிருக்கும் ஸோ அந்த ரெண்டே எஃபெக்ட் தான் இல்லை அவ்வளோதான் இதுக்கப்புறம் இந்த எஃபெக்டை காய் பண்ணி நீங்கள் அதில் பேஸ்ட் பண்ணிடுங்க ஸோ திடீர் டைம்லேயும் காய் பண்ணிவிட்டு எல்லாத்துலேயும் பேஸ்ட் பண்ணி விட்ருங்க ஸோ சிம்பிள் ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அந்த வேர்ல்டு ஃபிலிமா போய்ட்டு ஆடு பண்ண போகிறோம் நீங்கள் இப்படியில் பார்த்துருப்பீங்க ஒரு வேர்ல்டு ஃபிலிமா போய்ட்டு வந்துருக்கோம் ஸோ அதை நான் ஆடு பண்ணிக்கிறேன் ஸோ அது வந்து இது ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ லிங்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கிடச்சிடும் நீங்கள் மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ ஒரு வேளை நீங்கள் சேனலை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா நான் ப்ரீவியில் பாட வீடியோ தான் சொல்லியிருப்பேன் ரெண்டு வீடியோ யூஸ் பண்ணுறீங்க ஆல்ரெடி ஸோ சொல்லியிருப்பேன் உங்கள்கிட்ட இருக்கும் ஸோ இல்லாத மட்டும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ தான் இதுக்கப்புறம் இது என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அந்த மேலே வீடியோ கிளிக் பண்ணி மேலே 3D இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஃபில்ஸ்க்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா அதை கிளிக் பண்ணி விட்ருங்க கிளிக் பண்ணி லைட்டாக சைஸை கூட்டிக்கோங்க ஸோ அதை கூட்டிகிட்டு இது வந்து 59 செகண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ நமக்கு வந்து 30 செகண்ட் தான் தேவை ஸோ அதனால் நான் ட்ராக் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணி விட்டுக்கிறேன் ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பிளெண்டிங்னு ஒப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா அதில் வாங்க அதில் வந்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கா அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு சப்ட்ராக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இந்த மட்டும் கிளிக் பண்ணி விட்டுங்க ஸோ கரெக்டாக வந்துடுவோம் உங்களுக்கு நீங்கள் ஃப்ரீயில் பார்த்தது அந்த எஃபெக்ட்டு இப்போ நல்லா உங்களுக்கு கிடச்சிருக்குமா அது வந்து ஏகத்தை கொடுக்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் கொடுத்துங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும் நம்ம வந்து பிளாக் கலரில் வேணும் அதுக்கு தான் நான் சுகதாக கொடுத்தேன் ஸோ நம்மளுக்கு கரெக்டாக செட் ஆகிடுச்சு இப்போ ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த அஜித் சா அவங்க இமேஜ் இன்னும் இம்ப்ரூவ் பண்ண போகிறோம் அந்த கண்டுகொண்டே படத்தில் வந்து மூவி லவ் இமேஜ் நான் அந்த பாட்டு தான் ஆடு பண்ணிட்டேன் சொன்னால் அந்த இமேஜ் ஆடு பண்ண போகிறேன் ஸோ நீ என்ன பாட்டில் ஆடு பண்ணிக்கலாம் அந்த மூவி அந்த மூவியோட ரிலேட்டட் இமேஜ் இருக்குது அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க அதாவது வேர்ல்டு தான் எடிட் பண்ணுங்கள் மெலடி சாங்கில் நல்லாயிருக்கும் அந்த இந்த டைஃபுக்கு ஸோ அதனால் தான் சொல்கிறேன் நான் ப்ளஸ் எங்களுக்கு பண்ணி இமேஜ் பண்ணி வீடியோ போய்ட்டு விவாவில் பேக்கிறேன் விவாவில் போய்ட்டு நான் வந்து அதை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் ரிமூவ் பண்ணி பேக்ரவுண்டை ஸோ அதனால் அதை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குறேன்
ஸோ இந்த இமேஜ் தான் ஃபஸ்ட்டு நான் ட்ராக் பண்ணிட்டு இருக்கிறேன். இதே 38 செகண்டுக்கு ட்ராக் பண்ணி எனக்கு சைஸ் வந்து இவ்வளோ தேவையில்லை. ஸோ நான் சைஸை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு இந்த இடத்துல செட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல செட் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். எஃபெக்ட்டு போங்க, ஆட் எஃபெக்ட் போங்க. இதில் வந்து மேட் மாஸ்க் வாங்க. இதில் வந்துன்னா விக்னேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணி விட்ருங்க. கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இதில் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரவுண்ட் நோஸ் இருக்கு சைஸ் அப்படியே விட்டுருங்க. ரவுண்ட் நோஸ் வாங்க, அதை வந்து 160 வச்சுக்கோங்க. ஸோ ரவுண்ட் நோஸ் 160, ஃபெதர் வந்து 500 இருக்கும், 0.500, இதை 1000 வச்சுக்கோங்க. அது ஸ்ட்ரென்த் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதே 1000 மாற்றிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், கீழே டின்ட்டை மட்டும் ஆன் பண்ணிட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்னொரு இந்த சைடு இமேஜ் இருக்கும், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். நான் பசங்களுக்கு பண்ணி இமேஜை விட்டு விவால் வைக்கிறேன். ஸோ இதேமாதிரி ரெண்டு இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும் இந்த இமேஜ் தான் எனக்கு. ஸோ இதே நான் சைஸை வந்து குறைச்சிக்கிறேன், எனக்கு இவ்வளோ சைஸ் தேவையில்ல. ஸோ எனக்கு தேவையான சைஸ் மட்டும் குறைச்சி செட் பண்ணிக்கிறேன் இப்படி. இந்த இடத்துல எனக்கு ரொம்ப சைஸ் தேவையில்ல. ஸோ இந்த இடத்துல செட் பண்ணிட்டு இதே இன்டோராக ட்ராக் பண்ணிட்டுக்கிறேன். அதாவது இந்த வீடியோ இந்த இமேஜும் இன்டோராக ட்ராக் பண்ணிவிட்டு அதில் ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணும் பார்த்தீங்களா, ஃபஸ்ட் இமேஜில் அந்த விக்னர் டேமேஜை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி இதில் போய் பேஸ்ட் பண்ணி விட்ருங்க. ஸோ சிம்பிள் பேஸ்ட் பண்ணி நான் இந்த இமேஜுக்கு மேலே கொடுக்குறேன் எனக்கு தெரிய மாதிரி. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரீயில் பார்த்த மாதிரி கரெக்டாக கிடச்சிருச்சு. இதே மாதிரி தான் இந்த ஓல்டு சாங்கு மெலடி சாங்கு நீங்கள் எடிட் பண்ணி இந்த மாதிரி எடிட் பண்ணுங்கள், நல்லாயிருக்கு, செம்மையாக இருக்குது. ஸோ உங்கள் பிடிச்சிருந்தா எடிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இது. ஸோ இதே மாதிரி ரெண்டு இமேஜ் போட்டு அந்த டைமண்ட் ஷேப்பில் எல்இடி போட்டுனா வேலை முடிஞ்சுது, பார்க்க செம்மையாக இருக்குது. ஸோ பக்காவாக வந்து அமைஞ்சிருக்கு நமக்கு. இதுக்கப்புறம் வாட்டர் மார்க் எங்கே இம்போர்ட் பண்ணுவோம், இம்போர்ட் பண்ணிட்டு இந்த எக்ஸ்போர்ட் ஆக சொல்கிற பண்ணலாம், செட்டிங் ஐக்கானத்தில் செட்டிங் ஐக்கான் பார்த்தல அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் உங்களுக்கு தகுந்த ஏரோ மார்க் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு உள்ள உங்களுக்கு தேவையான ரெசல்யூஷன்லாம் செட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட்னு கொடுத்துருங்க, வீடியோ எக்ஸ்போர்ட் ஆரம்பிச்சிடும். ஸோ ரொம்ப சிம்பிள், வீடியோ உங்களுக்கு கையில் கிடச்சினா அவுட் பண்ணிட்டு செம்மையாக. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கணும் டிஸ்லைக் பண்ணுங்கள். அந்த வீடியோ பற்றின ஃபீட்பேக் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா அப்படின்னு தெரியும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதேமாதிரி இன்னொரு ரெண்டு சீனில் பாய், இதே நெக்ஸ்ட்டு.